ஆ பிரதர், இப்போ நம்மளே கூட அந்த வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது, அதில் எல்லாமே கொஞ்சம் இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பில் பெரிய பெரிய ஆளுங்க எல்லாமே அந்த குரூப் இருக்கும், அந்த பவுல்ட்ரி டீம்னு சொல்லிட்டு. அதில் ஒரு நாள் நம்ம எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம், நாட்டுக்கோழி வளர்ப்பு வந்து ஒரு தனி தொழிலாக செய்ய முடியுமா அப்படின்ட்டு. அது உங்களுக்கும் எங்களுக்கும் சீமராஜா இவங்களுக்கெல்லாம் நிறைய முரண்பாடு இருந்துச்சு, நீங்களாம் நிறைய பேசிகிட்டு இருந்தீங்க. இப்போ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாட்டுக்கோழியை மட்டுமே ஒரு தொழிலாக எடுத்து பண்ண முடியுமா? ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புதுசாக வராங்கன்னா ஒருத்தங்க இப்போ நாட்டுக்கோழி வளர்ப்பு மட்டுமே ஒரு தொழிலாக எடுத்து பண்ண முடியுமா? எவ்வளோ நாளுக்கு பிறகு அவங்க அந்த லாபத்தை சம்பாதிக்க முடியும்? அதை பற்றி ஒரு கொஞ்சம் சொல்லுங்கள், உங்களுடைய கருத்தை பகிர்ந்துக்குங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, டிஎஃப்ஓ ஃபார்ம் எந்த பரம்பு விவசாயம் உங்களது, நான் நீங்களும் நானும் ஃப்ரெண்ட்ஸு. எப்படின்னா இந்த மாதிரி மீடியா அப்புறம் நார்மலாக டைரெக்டாக இதில் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று, அப்படியே இருந்தாலுமே உங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கும், எனக்குன்னு ஒரு கருத்து இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோட உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும், நீங்கள் அங்கேயே வளர்ந்து நீங்கள் அங்கேயே வளர்ந்துங்க, உங்களுடைய ஃபீல்டு வேறு ஆனால் பண்ணிகிட்ருக்கீங்க. எனக்கும் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, அதுக்கு முன்னாடி நான் 0, எனக்கு பேசிக்காக எதுவுமே தெரியாது. அப்படி இருந்தும் நான் என்ன சொல்லுவேன்னா, உலகத்தில் எந்த தொழிலுமே நஷ்டமான தொழில் கிடையாது. அப்படி ஒரு தொழில் இருக்குன்னா அந்த தொழில் அழிஞ்சு போயிடும், நிலுவையில் இருக்காது. அதே மாதிரி தான் நாட்டுக்கோழியுமே சரி, எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி. நான் இப்போ புதுசாக கறிக்கடை ஓப்பன் பண்ணியிருக்கேன், எனக்கு டோட்டல் புதுசு, இப்போ வரைக்கும் லாஸ்ட்டில் தான் போகுது, 1 மாதம் தான் ஆயிருக்கு. சம்பள காசெல்லாம் நான் தான் கொடுத்துட்ருக்கேன், செலவு பண்ணிகிட்டே தான் இருக்கேன், 1 ரூபா ரிட்டர்ன் வரல. ஆனால் அதுக்குன்னு உடனே அது லாஸு பண்ண முடியாது, அதை ஃபுல் டைமாக பண்ண முடியாது நான் சொன்னேன்னு வைங்களேன், எனக்கு தெரிஞ்சு என்னோட முட்டாள் யாருமே இல்லை. ஏன்னா வருஷக்கணக்காக கடை வச்சு நடத்துகிறவங்கலாம் இருக்கிறாங்க. அந்த தொழில் நமக்கு செட் ஆகுமா இல்லையான்றது மட்டும்தான் மேட்ரு. 100 பேரில் இது ஒரு 10 பேருக்கு ஃபுல் டைமாக செட் ஆகும், மீதி பேருக்கு செட் ஆகாது. காரணம் அவங்களுடைய மைண்ட் செட், அவங்க வளர்ந்த முறை, அவங்க முதுகு எவ்வளோ வளையுதோ அவ்வளோ செட் ஆகும். இடுப்பு முதுகெல்லாம் வளையாதுன்னா இது செட் ஆகாது, அது ஒன்று. ரெண்டாவது, ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. ஒருத்தர் வந்து ஒர்க்குக்கு தான் போக முடியுன்ற கெப்பாசிட்டி இருந்தால் அவங்க ஒர்க்குக்கு தான் போக முடியும். ஒருத்தரால் ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும்னு கெப்பாசிட்டி இருந்தால் பண்ண முடியும். ஒருத்தருடைய மைண்ட் செட் வந்து பணமே நமக்கு இல்லைனாலும் பெரிய ஆள் ஆகணும்னு மைண்ட் செட் இருக்கும், பெரிய ஆள் ஆவாங்க. நம்ம நிறைய பார்த்துருப்போம், வசந்தகுமாராக இருக்கட்டும், சேலமாரார் பிரியாணி இன்டர்வியூலாம் பார்த்தா எனக்கு அவ்வளோ இருக்கும். அந்த மாதிரி அவங்க இது பண்ணி வந்திருப்பாங்க. எங்கள் அப்பா கதையுமே அப்படி தான், எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு நாகர்கோவிலேருந்து இங்கே வந்து, அந்த கதையெல்லாம் கேட்டால் எனக்கு கண்ணீர் வரும். பிளாட்ஃபார்ம்லேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, காஜா தச்சுருக்காங்க, டெய்லரிங்கில் வேலை செஞ்சுருக்காங்க, ஹெல்ப்பராக இருந்திருக்காங்க, இப்படி நிறைய இருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுதுன்னா, அவங்கவுங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்து தான். என்னுடைய மைண்ட் செட்டு 100% இது வந்து சுயம், அதாவது இண்டிவிஜுவலாக பண்ணக்கூடிய தொழில், ப்ரொவைடட் ஃபுல் டைம் நீங்கள் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கணும். நான் 50 கோழி வச்சுக்கிட்டு 100 கோழி வச்சுட்டு நான் வருமானத்துக்காக இதில் நம்பி உக்காந்தா செட் ஆகாது. மினிமம் ஒரு 200 தாய்க்கோழி, அதிலிருந்து குஞ்சு எல்லாத்தையும் வேல்யூ ஆட் பண்ணி விற்கணும். அந்த அளவுக்கு உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அந்த அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருந்து பண்ண முடியும். ஒரு 2 வருஷம் இன்கம் இல்லைனாலும் சமாளிக்கிறதுக்கு வேறு ஆல்டர்னேட் இருக்குது. இந்த மாதிரிலாம் இருந்தால் 100% இதை நம்பி வரலாம். நடுவில் ஒரு நோயே வந்து எல்லாமே செத்துருச்சு, இருந்தாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு தைரியம் இருந்தால் வரலாம். சரியா, ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இருக்குது இல்லை செகண்டரி, கடன் வாங்கி பண்ண முடியும். இந்த மாதிரி ஆப்ஷன் பண்ணணும்னு முடிவெடுத்தால் அதுக்கு ஆப்ஷன் நிறைய இருக்குது. ஃப்ரெண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ண வைக்கலாம், அப்பா அம்மாட்ட கேட்கலாம், இல்லை ஏதோ ஆப்ஷன் இருக்கும். முடியாதுன்னு நினச்சா எதுவுமே முடியாது. நான் திரும்ப சொல்கிறேன், ஜென்யூனாக சொல்கிறேன், எங்கள் அப்பாட்டிருந்து 5.5 லட்சம் வாங்கியிருக்கேன் காசாக. இந்த காமௌண்ட் போட்டு கொடுத்தாங்க, செட்டு போட்டு கொடுத்தாங்க, இந்த பில்டிங் கட்டி கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க எங்கள் அப்பா. இருந்தாலும் அது போக 5.5 லட்சம் கொடுத்தாங்க. இன்றைக்கு வரைக்கும் எங்கள் அப்பா கிட்டே நான் காசு வாங்கினா அந்த காசை நான் திருப்பி கொடுத்துருவேன். எங்கள் அப்பா என்கிட்ட காசு வாங்கினாங்கன்னா அதை எனக்கு கணக்கு பார்த்து திருப்பி கொடுத்துருவாங்க. நான் ஒரு கடையில் பிரியாணி வாங்கினா கூட அந்த காசை எனக்கு கொடுத்துருவாங்க. அப்படி தான் போயிட்டுருக்கு, முடியுது. ஸோ ஒருவேளை இந்த ஃபார்ம் செட்டப்லாம் எனக்கு போட்டு கொடுக்க ஆள் இல்லாமல் இருந்திருந்தாலும் நான் வேறு ஏதாவது செஞ்சு கொஞ்சமாக இருந்து இப்படி வந்திருப்பேன். இது நான் 3 வருஷத்தில் வந்தால் அது ஒரு 6 வருஷத்தில் வந்திருப்பேன். இந்த இதுதான் வித்தியாசம், மைண்ட் செட் தான் முக்கியம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதை நம்பி செய்ய முடியும், உங்களுக்கு தைரியம் இருந்து அந்த கெப்பாசிட்டி இருந்து பண்ண முடியும்னு நீங்கள் நினச்சா முடியும். இல்லை பண்ண முடியாது, இது வந்து நஷ்டமான தொழில், இல்லை இதிலேருந்து ஒரு ஆளுடைய வாழ்வாதாரத்துக்கு இன்கம் வராது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முடியாது. எல்லாமே ஆளை பொறுத்து, மைண்ட் செட்டை பொறுத்து. சரி, இப்போ என்னென்னா, ஒருத்தர் புதுசாக வராரு, ஃபார்முக்கு வராரு, ஒரு வருமானம் வர்றதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆகுதுன்னு வச்சுங்களேன்,
கடனும் வாங்க முடியல, பெருசாக இது பண்ண முடியல. இந்த கோழியிலேயே நமக்கு வேறு ஏதாவது ஒரு சின்ன ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் அந்த மாதிரி ஏதாவது ஃபார்ம் ரன் பண்ணுற மாதிரியான ஐடியா இருக்குது. நான் எப்படி சமாளித்தேன்னு சொல்கிறேங்க, சரியா? கோழியிலேருந்து உண்மையிலே சொல்கிறேன், போன 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பைசா நான் லாபம் சம்பாதிச்சதே கிடையாது. நஷ்டம் நஷ்டம் நஷ்டம். ஆனால் வெளியில் வந்து நான் சிறுவிடை வச்சுருக்கேன், ஜெஸ்வின்ட்டு போனால் சிறுவிடை கிடைக்கும், டிஎஃப்ஓ ஃபார்ம், இந்த ஃபஸ்ட் ஆக்குபேஷன் ஃபார்ம் நல்லா தெரியும், சம்பாதிக்கல. ஆனால் சமாளித்தேன் எப்படின்னா, ஒரு ஸ்பார்க்கு என்னுடைய தேவைக்கு நான் ஒரு கூண்டு செஞ்சேன். நவீன உலகம் சேனல் இன்டர்வியூ எடுக்கும்போது அவங்க பேசும்போது ஏன் இதை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போகக்கூடாதுன்னு ஒரு ஸ்பார்க்கு கொண்டு போனேன். கேஜஸ் பேரண்ட் பேர்ட்ஸோடு கொடுத்தேன். எக்ஸு வீட்லேயே அவங்க தேவைக்கு நோ வேர் யுவர் ஃபுட் இஸ் கம்மிங் ஃப்ரம்னு ஒரு கான்செப்டை ஃபாரின்லேருந்து சுட்டேன். அந்த கான்செப்டை ப்ரொமோட் பண்ணேன், அது ஒரு கை கொடுத்துச்சு. ஒரு மாதத்துக்கு ஒரு கூண்டு போவோம், சம்பள காசை கொடுத்துடலாம். ஒரே ஒரு மாதத்துக்கு ஒரு கூண்டு ஆர்டர் இருந்தால் எனக்கு அவ்வளோ நிம்மதியாயிரும், அப்பாடா இந்த மாதம் சம்பளம் கொடுத்துடலாண்டா, தப்பிச்சிடண்டா அப்படின்னு. அது அப்படியே ஒரு கூண்டுன்றது அந்த போய் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகி ரெண்டு கூண்டாச்சு. இப்போ நீங்கள் என் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆர்டர் எத்தனை கூண்டு செஞ்சு வச்சுருக்கான்னு மட்டும் பாருங்கள், குறைஞ்சபட்சம் 20 இருக்கும். ப்ரொடக்ஷனில் போயிட்டுருக்கு, சரியா? ப்ரொடக்ஷனில் ரெகுலராக போய்கிட்டே இருக்குது, சேலுக்கு போயிட்டே இருக்குது, ஆர்டர் வந்துகிட்டே இருக்குது. என்னை காப்பாற்றினது அது ஒன்று. ரெண்டாவது இன்குபேட்டரு, எல்லோரும் போல தெர்மோஸ்டாட்டில் சொல்லப்போனால் ஃபேன் ரெகுலேட்டரில் செஞ்சேன். லை பல்போட இன்டென்சிட்டியை ஏற்றி கோழி உட்கார்றதோட அதிகமாக நான் அது பக்கத்துலேயே உட்காந்து இன்டென்சிட்டியை ஏற்றி டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணி 4 குஞ்சில் ஒன்று பொறிச்சுது. ஒரு பக்கம் நெஞ்சு வலிச்சுது, 3 குஞ்சை நான் சாவடிச்சிட்டேன்னு. இன்னொரு பக்கம் நம்ம பண்ணி ஒரு குஞ்சு பொறிச்சிச்சேன்னு சந்தோஷம். அடுத்து தெர்மோஸ்டாட்னு ஒன்று இருக்குது, நெட்டு தேடி அது போட்டு இது போட்டு தெர்மோஸ்டாட்னு ஒன்று கண்டுபிடிச்சதே எனக்கு பெரிய விஷயம். இப்போ தெர்மோஸ்டாட்னா எல்லாருக்கும் தெரியாது, ஒரு சப்ப மேட்ரு. அப்போ எனக்கு அது பெருசாக இருந்தது. வி ஃபார்ம்ஸு சப்போர்ட் பண்ணி ஒரே ஒரு ஆர்டர் கொடுத்தாரு. என்ன பண்ணனா 1 ரூபா லாபம் வைக்கலை, ஆனால் அவர்கிட்ட நான் யூஸ் பண்ண எல்லா பொருளுக்கான காசையும் வாங்கிட்டேன், ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தேன். அவருக்கு என்ன பெனிஃபிட்னா நான் பண்ணி கொடுத்தேன். எனக்கு என்ன பெனிஃபிட்னா நான் ட்ரையல் பார்க்குறது அவரை வச்சு ட்ரையல் பார்த்தேன், அவர் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணார். ஸோ அந்த இன்குபேட்டர் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸ்க்ராப்பை வச்சு எனக்கு ஒரு இன்குபேட்டர் செஞ்சேன், யூடியூப்பில் வீடியோ போட்டேன், 2 ஆர்டர் வந்தது. அந்த 2 ஆர்டரு இன்றைக்கி அப்படியே போய் பாருங்கள் எத்தனை ஆர்டரை வந்து நிற்கிதுன்னு, சரியா? இது ரெண்டும் என்னை இதுலேருந்து தப்பிக்க வச்சுது. இப்போ நிப்பிள் சப்ளை பண்ணுறேன், அசோலா அது இதுன்னு, இது இது சம்மந்தமாக என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் சேல் பண்ணுறேன். எனக்கு எல்லாத்துலேருந்து ரெவன்யூ வருது, இதை சமாளிக்கிறேன். இப்போ இதுலேருந்து இன்கம் வர ஆரம்பிக்குது. இதில் படுத்தா இது, இதில் இல்லைன்னா அது, சீசன் மாதிரி தப்பிச்சுக்கிறேன். இதை மாதிரி ஏதாவது பண்ணால் தப்பிக்கலாம். நான் வெறும் கோழி மட்டும்தான் வளர்ப்பேன், உக்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போவேன், தீனி தண்ணி போட்டுருவேன், அது வளர்ந்துடும், நான் தப்பிச்சிருவேன், நான் பெரிய ஆள் ஆகிடுவேன். இந்த சீரியஸாக சொல்கிறேன், நான் பேரை மட்டும் சொல்கிறதுக்கு விரும்பலை. 50 கோழியே பெரிய ப்ராஜெக்ட்டு, 100 கோழியே பெரிய ப்ராஜெக்ட்னு ஒருத்தர் சொல்லிகிட்ருக்காரு, கண்ணா அப்படின் சொல்கிறாங்க, ஏமாந்துடாதீங்க. சீரியஸாக இது நஷ்டம் கிடையாது, ப்ராஃபிட்டு தான். ஆனால் அதை ப்ரொஜெக்ட் பண்ணுற விதம் வேறு மாதிரி இருக்குது. ரியாலிட்டியில் எப்படி இருக்கோ அப்படி இருந்தால் அது நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். இல்லைன்னா திருப்பி அந்த ஃபார்ம் டு ஃபார்ம் போகிற மாதிரி ஒரு ஒருத்தரும் ஆரம்பிப்பான் போயிடுவான்னு முடிஞ்சிடும். சீரியஸாகவே பண்ணணும்னு நினச்சா லைஃப் டைம் பிஸ்னஸ் இது. தங்க முட்டை போடுற வாத்து அதை அறுக்கணும்னு நினைக்காம பொறுமையாக டெய்லி ஒன்று சாப்பிட்டுக்கலான்னா இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட் பிஸ்னஸ். இப்போ உங்களுக்கு வந்து கோழி வளர்த்துட்டு இருந்தீங்க, இன்குபேட்டரு அந்த மாதிரியான சில விஷயங்களை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. இப்போ அதே மாதிரி ஒருத்தன் கோழி பண்ண வந்தாங்கன்னா இப்போ அவங்களுக்கு வேறு ஏதாவது இருக்கிற டைமில் வேறு ஏதாவது ஒரு வேலை செஞ்சு அதை சர்வைவல் பண்ணுங்க சொல்கிறீங்க, பண்ணுங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். உங்களை யாரும் கைப்பிடிச்சி வைக்கல, பார்ட் டைமாக வேலை செய்யுங்க, அதுலேருந்து வர இன்கம் இதில் போட்டு ஏதாவது பண்ணுங்கள். இல்லை அதே ஃபீல்டில் வேறு மரச்செக்கு என்ன போடுங்க, இல்லை மஷ்ரூம், நான் இப்போ மரச்செக்கு போடுறதுக்கு பிளான் பண்ணுறேன். மஷ்ரூம் இதெல்லாம் இப்போ இல்லை, ஆரம்பிச்சதுலேருந்தே பிளான். என் பிளான் வந்து ஒரு 10-15 ஃபீல்டு இருக்குது, இந்த ஃபீல்டில் எதுவும் முடியல, ஒன்று ஒன்றா பண்ணிகிட்ருக்கேன். ஏதாவது ஒன்று எது எல்லாமே இன்டெக்ரேட்டடாக பண்ணுங்கள், ஃபினான்ஷியலாக இன்டெக்ரேட்டடாக பண்ணுங்கள். அதுதான் என்னுடைய கான்செப்ட். ஒன்றின் கழிவு இன்னொன்றுக்கு உணவுன்ற கான்செப்ட் இன்னொன்று. ஒன்றில் வர லாபம் இன்னொன்றத்தை சஸ்டெயின் பண்ண உதவும், சஸ்டெயின் ஆனப்புறம் ரெண்டுமே லாபமாகும். இந்த மாதிரி பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடலாம். இல்லை அதான் இப்போ சில பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, எனக்கு நான் மற்ற எதுவுமே பண்ண மாட்டேன், கோழி மட்டும்தான் பண்ணுறேன். கோழி மட்டுமே பண்ணும்போது நான் இப்போ 2 வருஷமாக எனக்கு வருமானம் வரல, வராத 2 வருஷம் கழிச்சு தான் எனக்கு வருமானம் வரும் அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி நிற்க முடியும் அப்படிங்கிறதான் சில பேருடைய இது. கோழி வளர்ப்புலேயே உங்களுக்கு பிரச்சனை எதுவுமே வரலைன்னா 6 மாதத்தில் நீங்கள் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாங்க. பிரச்சனையே வரல, நான் வளர்க்குற கோழிலாம் சாகவே இல்லை, எனக்கு வைரஸே வரல, பாக்டீரியாவே வரல, அதான எதுவுமே வரல, அதான பிரச்சனை நமக்கு. நான் தீனி போட்டே இருக்கேன், அப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா சம்பாதிக்க போகிறாங்க. வரலன்னா முட்டி மோதத்துக்கு தெம்பு வேணும், ஆல்டர்னேட் ஆப்ஷன் வேணும்.
அது அந்த டைம் யோசிக்காமல் பேரலாக பண்ணிகிட்டே வாங்க, கிராஜுவலாக பண்ணுங்கள். ஏதோ ஒரு ஆல்டர்னேட் வச்சுக்காங்க. கோழி வளர்ப்புன்னு இல்லை, எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் அப்படி தாங்க. இப்போ நம்ம ப்ரொடக்ஷன் யூனிட் வச்சுருக்கேன், ஒரு சிஎன்சி மிஷின் வச்சுருக்கேன், இல்லை விஎம்சி வச்சுருக்கேன், பெரிய இப்படி தான். அன்னைக்கு நீங்கள் வந்து வேறு ஆர்டருக்கு கம்பெனிக்கு போகக்கூடாது. டிவிஎஸ்க்கு சப்ளை பண்ணும் போதே பக்கத்தில் ஒரு 10 சின்ன சின்ன கம்பெனியில் ஆர்டர் எடுத்து வச்சுருக்கணும், மிஷின் 2 மிஷின் போட்டிருக்கணும். இவன் இல்லைனாலும் போடான்னு சொல்கிற அளவுக்கு இருக்கணும். இப்போ யூடியூப் என்னுடைய சேனல் மானிட்டைசேஷனை கட் பண்ணிட்டாங்க, பரவாயில்லன்னு விட்டுறேன். போப்பா நீ எனக்கு காசு தரலனா பரவாயில்ல, நான் யூடியூப் சேனல் டெவலப் பண்ணுறேன், பர்சனலாக ஆடு இப்போவே வருது, பெரிய சேனல் இல்லை இப்போவே வருது, நான் அதில் போட்டுக்கிறேன், நீ கிளம்புன்றேன் யூடியூப்கிட்ட. இல்லை வாய்ப்பு இருந்தால் நான் ஆட்சன்ஸில் திருப்பி கரெக்ட் பண்ணி எதாவது பண்ண போவேன். எதையுமே உன்னை நம்பி இருக்கவே கூடாது. முட்டை விற்கலை போடான்றேன், 25 ரூபா ஜாஸ்தி. சாரி சரி சார் போங்க சார் நான் பார்த்துக்குறேன், ஒரு நாள் குஞ்சு 65 ரூபா ஜாஸ்தி வாங்க முடியாது. ஓகே சார் நான் பார்த்துக்குறேன், ஒரு மாதம் குஞ்சு 135 ரூபா விற்பேன். இல்லை வாங்க முடியாது சார், அநியாய வேலை சார். ஆ சரி சார், உங்களுக்கு அது அநியாயம் எனக்கு கரெக்டு சார். நம்மளுடைய பொருளில் நம்ம விற்கிறதுலாம் தெளிவாக இருந்துருக்கணும். பரவாயில்லன்றேன், நீ புரோக்கருங்க வந்து கேட்குறாங்களா பரவாயில்ல, அடிமாட்டு வேலையை கேட்குறாங்களா பரவாயில்ல, விட்டுருங்க சார் நான் பார்த்துக்குறேன், நான் நிற்கிறேன் கடைசி வரைக்கும், ஏதோ ஒரு பாயிண்ட்டில் விற்க போகிறேன். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஆல்டர்னேட் வச்சுருந்தோன்னு வைங்க, தப்பிச்சிக்கலாம். நான் முட்டைக்காக பண்ணுறேன் அப்படின்னு ஒரு பவுண்ட்ரிக்குள்ளேயே நம்மளை போட்டோன்னு வைங்க, முட்டை விற்கலைனா? நான் குஞ்சு உற்பத்தி மட்டும்தான் பண்ணுறேன்னு ஒரு பவுண்ட்ரிக்குள்ளே உட்காந்துட்டோன்னு வைங்க, விற்கலைனா? இப்போது சிறுவடை இல்லைனா வான்கோழி, வான்கோழி இல்லைன்னா இது, அப்படி எல்லாமே ஆப்ஷன் வச்சுக்கணும். ஒரு கன்ஸ்டன்ட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு நான் இதை மட்டும் செய்வேன் எனக்கு லாபமும் வரும் அப்படின்னா இல்லை, நான் எல்லாமே செய்வேன். இதை ஒன்றா மெயினாக வச்சுப்பேன், மற்றதெல்லாம் இதுக்காக யூஸ் பண்ணிப்பேன். அதை தான் நான் செய்கிறேன். நான் சிறுவடையை மெயினாக வச்சுக்கிறேன். நான் இன்குபேட்டரில் தான் அதிகமாக சம்பாதிக்கிறேன், கேஜஸில் தான் அதிகமாக சம்பாதிக்கிறேன். ஆனால் என்னுடைய பேஸு சிறுவடை தான், எனக்கு இதுதான் ஃபோக்கஸ், எனக்கு இதுதான் மெயின். இதை என்றைக்குமே விட மாட்டேன். இதை அடுத்து எப்படி டெவலப் பண்ணலான்றதுக்காக இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறேன். ஒரு ஃபைன் டேயில் சிறுவடையிலேருந்து நான் இதை எல்லாத்தை விட அதிக ப்ராஃபிட் சம்பாதிச்சேன்னா இது எல்லாத்தையும் விட்டுருவேன். பிரதர் ரொம்ப சந்தோஷம். நான் நிறைய விஷயங்கள் நாட்டுக்கோழி வளர்ப்பு சம்மந்தமாக, வான்கோழி வளர்க்குறதை பற்றி, அதில் நாட்டுக்கோழி வளர்ப்புலாம் என்ன ஸ்ட்ரகிள்லாம் வரும், அதை நம்ம எப்படி கெயின் பண்ணுறது, புதுசாக நாட்டுக்கோழி வளர்ப்புக்கு வரவங்களுக்கு என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய உதாரணங்களோட குறிப்பிட்டு உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் நடந்த இதோடலாம் வச்சு நிறைய நீங்கள் உதாரணங்களாக கொடுத்தீங்க, ரொம்பவே சந்தோஷம். பரம்பு விவசாயம் யூடியூப் சேனல் சார்பாக ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. கூடிய வரையில் உங்கள் ஃபார்முக்கு வந்து உங்களையும் நான் பார்க்கணும், பார்த்துட்டு எல்லாம் கண்டிப்பாக.